إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. மதிப்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மரணம் என்பது நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு நாமே நினைவூட்டிக் கொள்ளக்கூடிய ஒன்று. மரணத்தை யாரும் மறந்துவிடக் கூடாது. யார் மரணத்தை மறப்பார்களோ அவர்கள் அமல்களிலே சோர்ந்து விடுவார்கள். இந்த மரணத்தை நாம் நினைக்க நினைக்கதான் நாம் நம்முடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் வருந்தி தௌபா பாவ மன்னிப்பு கேட்போம், அமல்களை அதிகமாக செய்வோம். மரணம் என்பது நாம் அதிகம் நினைத்து அதற்காக தயாரிப்புகளை செய்ய வேண்டிய ஒன்று. இது குறித்து அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கூற்றை இமாம் அபு தாவூத் ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களது நூல் அஸ்ஸுஹுதிலே பதிவு செய்கிறார்கள். أن أبا الدرداء كان إذا رأى الجنازة قال أغدي فإنا رايحون وروحي فإنا غادون موعظة بليغة وغفلة سريعة كفى بالموت واعظا يذهب الأول فالأول ويبقى الآخر لا حلم له. قرئ راهل أبو الدرداء رضي الله عنه ورهل جنازة سمند سلپڑ وذي فارتال عند جنازة وينوكي پیسو. நீ காலையில் செல்கிறாயா? செல் செல், நாங்கள் மாலையில் வந்து விடுவோம். நீ மாலையில் செல்கிறாயா? செல் செல், நாங்கள் காலையில் வந்து விடுவோம். உன்னை பார்ப்பது மிகவும் ஆழமான உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உபதேசம். ஆனால் வெகு விரைவாக உன்னை நாங்கள் மறந்து விடுகிறோம். உபதேசம் செய்வதற்கு மரணமே போதுமானது. முந்தியவர் சென்றார், முதலில் ஒருவர் சென்றார், அடுத்து ஒருவர் செல்கிறார். இப்படியாக ஒருவர் பின் ஒருவராக சென்று கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆனால் இருப்பவர்களுக்கு புத்தி வருவதில்லை. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே நாம் திரும்புவோமாக. இந்த மரணத்தை நாம் சந்தித்தே ஆக வேண்டுமோ? அந்த மரணத்திற்கான தயாரிப்பில் நாம் ஈடுபடுவோமாக. பாரக்கல்லாஹு லீ வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.